ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ஆட்னா அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஆட்னாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒன்லி 3 இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஹோம்மேட் அவகேடோ ஸ்மூதி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் 2 அவகேடோஸ் எடுத்துருக்கேன். அதை நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த சீடு எடுக்கிறதுக்காக அந்த சீடை லைட்டாக போக் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சீட் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது உங்களுடைய அவகேடோ பீசஸை நீங்கள் அப்படியே ஸ்லைஸ் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்கின்னையும் அவகேடோவையும் தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்கின் பீலிங் ஸ்டெப் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம 2 அவகேடோ எடுத்திருந்தோம்லா, 2 ஸ்கின்னையும் தனியாக எடுத்துக்கிடலாம். இப்போது அவகேடோ பீசஸை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிடலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டோடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவகேடோ ஸ்மூதிக்கு தேவைப்படுற 3 இன்க்ரீடியன்ட்ஸ், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த 2 அவகேடோஸ், அப்புறம் 1/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க் ஆர் மில்க் மேட், தென் 2 கப்ஸ் ஆஃப் பாயில்டு மில்க். அவ்வளோதான், 3 இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போது ஒரு மிக்சரில் இல்லைன்னா ஜூஸரில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த 2 அவகேடோஸையும் சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 1/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துடலாம். இப்போது லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒருக்கா பிளெண்ட் பண்ணிக்கிடலாம். பல்ஸ் மோடில் போட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள். அப்புறம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 2 கப் மில்க்கையும் சேர்த்துடலாம். ஒரே நேரத்தில் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். ஃபைனலி நம்ம எடுத்து வச்சுருந்த 2 கப்ஸ் மில்க்கு நம்ம சேர்த்து பிளெண்ட் பண்ணோம்னா அவகேடோ ஸ்மூதி சூப்பராக ரெடி ஆயிரும். எங்கள் ஃபேமிலியில் 6 மெம்பர்ஸ் நாங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவங்கள கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.